செய்திச் சுருக்கம். மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் உரையாற்றிய பிரதமர் மோடி, கார்கில் போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறேன் என்றார். இந்தியாவின் நிலத்தை பிடிக்கவும் உள்நாட்டு குழப்பத்தில் இருந்து திசை திருப்பவும் மோசமான திட்டங்களுடன் பாகிஸ்தான் கார்கில் போரை துவக்கியது. 21 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே நாளில் நமது ராணுவம் கார்கில் போரில் வெற்றி பெற்றது. இந்திய வீரர்களின் திறமையையும் வீரத்தையும் ஒட்டுமொத்த உலகமுமே பார்த்தது. பாகிஸ்தானுடன் நல்லுறவை வளர்க்கவே இந்தியா விரும்பியது. ஆனால் அனைத்து தரப்பினருடனும் பகையை வைத்திருக்கவே அந்நாடு விரும்பியது. நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் செயலும் ராணுவ வீரர்களுக்கு மன உறுதியை அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நாட்டிற்கு எதிரான விஷயங்களை சமூக வலைதளங்களில் பரப்பும் தவறை செய்யக்கூடாது. நாடு ஒற்றுமையாக இருக்க அனைத்தையும் செய்வோம். கொரோனாவுக்கு எதிரான போர் இன்னும் முடியாததால் மக்கள் எப்போதும் மாஸ்க் அணிந்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி பேசினார். இந்தியாவில் மேலும் 48,661 பேருக்கு புதிதாக கொரோனா உறுதி செய்யப்பட்டது. தொற்று பாதித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 13,85,522 உயர்ந்தது. அதில் 4,67,882 பேர் சிகிச்சையில் உள்ளனர். 63% பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 705 பேர் மரணமடைந்ததால் மொத்த எண்ணிக்கை 32,063 உயர்ந்துள்ளது. 3,66,368 பாதிப்புடன் மகாராஷ்டிரா முதலிடத்தில் உள்ளது. அடுத்ததாக தமிழகத்தின் பாதிப்பு 2,06,737 உள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழகத்தில் ஜூலை இறுதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு தளர்வுகள் அளிக்கப்பட்டிருந்தாலும் ஞாயிற்களில் முழு அடைப்பு கடைபிடிக்கப்படுகிறது. இருப்பினும் தமிழகத்தில் தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை 2,00,000 தாண்டியுள்ளது. 31ஆம் தேதி ஊரடங்கு முடியவுள்ள நிலையில் 29ஆம் தேதி அனைத்து மாவட்ட கலெக்டர்களுடன் முதல்வர் பழனிசாமி ஆலோசனை நடத்தவுள்ளார். ஊரடங்கு நீட்டிப்பதா அல்லது மேலும் தளர்வுகளை அளிக்கலாமா என்பது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது. ஐநா சபை தலைமையகத்தில் பாலின சமத்துவத்தை உணர செய்தல், அனைத்து பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் அதிகாரம் பெறுதல் என்ற தலைப்பில் மாநாடு நடந்தது. இதில் மதுரை மாணவி நேத்ரா காணொலி காட்சி மூலம் முதல் முறையாக உரையாற்றினார். பெண்கள் பெண் குழந்தைகளின் நலனுக்காக இந்திய அரசு கொண்டுவரும் பெண் குழந்தைகள் கல்வி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து பேசினார். மகப்பேறு விடுமுறையை மத்திய அரசு 12 இருந்து 26 வாரங்களாக அதிகரித்தது குறித்தும் பகிர்ந்து கொண்டார். பணிக்கு செல்லும் பெண்களுக்கு தமிழக அரசு இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் குறித்தும் மாணவி நேத்ரா விளக்கினார். முன்னதாக நேத்ராவின் தந்தை முடித்திருத்தும் தொழிலாளியான மோகன் மகளின் எதிர்காலத்திற்காக சேர்த்து வைத்திருந்த 5,00,000 ரூபாயை கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவினார். இதற்காக பிரதமரும் பாராட்டியிருந்தார். ஐநா சபை அங்கீகாரம் பெற்ற UNADAP தன்னார்வ நிறுவனம் நேத்ராவை உலக ஏழைகளின் நல்லெண்ண தூதுவராக அறிவித்திருந்தது. கிருஷ்ணகிரியில் மழை பெய்ததால் தென்பெண்ணை ஆற்றில் நெடுங்கல் தடுப்பணையில் மணல் அதிகப்படியாக தேங்கியுள்ளது. இளைஞர்கள் பலர் இந்த மணலை திருடும் வேலையில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு புது டெக்னிக் கையாள்கின்றனர். லாரி டயர் டியூபுகளில் காற்றை நிரப்பி அதன் மீது தார்பாலின் கட்டி நடு ஆற்றுக்கு கொண்டு செல்கின்றனர். 10 அடி ஆழத்தில் இருக்கும் மணலை நீரில் மூழ்கி வாளியில் எடுத்து டியூப் மீது போட்டு நிரப்பி கரைக்கு கொண்டு வருகின்றனர். பின்னர் சலித்து மூட்டைகளாக்கி விற்பனைக்கு அனுப்புகின்றனர். அதிகாரிகளும் இதனை கண்டும் காணாமல் இருந்துவிடுவதாக புகார் கூறப்படுகிறது. நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 16 செவிலியர்களுக்கு கொரோனா தொற்று உறுதியானது. இவர்கள் கொரோனா வார்டில் பணியாற்றிவிட்டு தனியார் விடுதியில் ஓய்வில் இருந்தவர்கள். ஏற்கனவே 3 நர்சுகள் உட்பட 6 பேருக்கு கொரோனா உறுதியாகியிருக்கும் நிலையில் மேலும் 16 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். டாக்டர்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு உபகரணங்கள் நர்சுகளுக்கு வழங்குவதில்லை என்று கூறப்படுகிறது. மதுரை அரசு மருத்துவமனையில் கொரோனா வார்டில் பணி முடித்து விடுதியில் தங்கியிருந்த நர்சுகளில் 9 பேருக்கு கொரோனா பாசிட்டிவ் உறுதியாகியுள்ளது.